ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் புகழ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நாட்டில் எல்லா இடத்துலையும் ரீசெண்டாக ஒரு 3 டேஸாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற விஷயம், ஜோம்பி வைரஸ். ஜோம்பி வைரஸா? அது என்ன வைரஸு? இப்போ தான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைரஸை சந்தித்து மக்கள் எல்லோரும் மிகப்பெரிய போராட்டங்களையும் அதெல்லாத்தையும் கடந்து இப்போ தான் பொருளாதாரத்தில் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் ஜோம்பி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸை காமிச்சு மக்கள் எல்லாத்தையும் ரொம்பவே பயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோம்பி வைரஸ் அப்படின்னா என்ன? இது எப்படி வந்துச்சு? இது எங்கேருந்து வந்து ஆக்சுவலாக வந்து இதோட வெளிப்பாடு வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜோம்பி அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஜோம்பி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம், ஏன் கேம் விளையாடும்போது பார்த்துருப்போம். இந்த ஜோம்பி அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஓல்டு பீப்புள், அதாவது வந்துட்டு மனுஷனும் இல்லாமல் மிருகனும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது. குறிப்பாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மிருதன் அப்படின்னு ஒரு ஜெயம் ரவியோட படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாலிவுட் படத்தோட ரீமேக் படம் தான். அந்த படத்தில் மிருகத்துக்கு வர்ற மிரு, மனிதனுக்கு வர்ற தன், இது ரெண்டையும் எடுத்து தான் வந்துட்டு மிருதன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சாங்க. அப்பேற்பட்ட பேர் வைக்கிறதுக்கு இந்த ஜோம்பி அப்படிங்கிற விஷயந்தான் வந்து இதில் சொல்லப்பட்டுச்சு. இந்த ஜோம்பியை இந்த வைரஸோட பேராக வச்சுருக்காங்க அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு டேஞ்சரான வைரஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து யூகிக்கப்படுது. இந்த வைரஸ்னால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் வரலாம்னு சொல்லியும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளவோ பார்த்தாச்சு, கொரோனாவே வந்து சமாளித்து வந்துட்டோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் நம்மளை வந்து முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வைரஸ் வந்துட்டு முக்கியமாக உருவாகிற காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வந்து வெப்பமடைமாதல் வந்து நடக்குதில்லை, கண்டினியூவாக வந்துட்டு ஹீட் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, டீஃபாரஸ்டேஷனு, ஹையஸ்ட் பொல்யூஷனு, இந்த மாதிரி காரணத்தினால வந்துட்டு ரொம்பவே ஹீட் ஆகி பூமி வந்துட்டு பயங்கர ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த வைரஸ் உருவாகிறதுக்கு முழு காரணம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸு முக்கியமாக -degrees உள்ள கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த வைரஸ் இருக்கிறதா அவங்க சொல்லப்படுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்துட்டு இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சைபீரியா அப்படிங்கிற பகுதியில் ஒரு மிகப்பெரிய டெசர்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த டெசர்ட்டில் உள்ள மண் எல்லாமே மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூழ்கி மறைஞ்சு போயிருந்தா இருந்திருக்கு. அந்த ஃப்ரீசான் டெசர்ட்டு முழுவதும் வந்துட்டு பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற மண் வந்து ஒரு லேயராக வந்து இருந்திருக்கு. இந்த மண் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு முன்னாடியே வந்துட்டு மண்ணுக்கு, அதாவது பூமிக்கு அடியில் வந்து உறைஞ்சி பதிஞ்சு போனதாக வந்து கூறப்படுது. இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் தான் இப்போது ஹை எக்ஸ்ப்ளோஷன்னால் ஹீட் வந்து ரொம்பவே இதானனால பூமியில். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகி வந்து வெளியே வந்திருக்கு. இந்த வெளியே வந்த வைரஸை பார்த்துட்டு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 48,500 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த வைரஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 500,000 வருஷத்துக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 48,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு டேஞ்சரஸான ஒன்றாக இருக்கலாம், அதாவது நம்மளுடைய கீழடி நாகரிகம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்பு தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு பழமையான விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வைரஸை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் வந்துட்டு சாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மொத்தமாகவே அந்த பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற மண் வந்துட்டு மொத்தமாக உறைஞ்சி போய் ஃப்ரீஸாக இருந்ததுனால அதுக்குள்ளே இருந்த வைரஸ் எல்லாமே அப்படியே உயிரோடு இருந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வந்துட்டு 1-2, 2-3 அந்த மாதிரி பரவுறதுக்கான ஈஸியான வழி வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில விலங்குகளோ மனிதர்களுக்கோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இது பரவுறதுக்கான அறிகுறிகளும் இருக்கிற மாதிரி வந்து கூறப்படுது. அந்த வைரஸ் மொத்தத்தையும் அவங்க சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணிவிட்டு, இந்த வைரஸ் வந்துட்டு 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 13 வைரஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மொத்தமாக பண்டோரா அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. இதை தான் வந்துட்டு ரொம்ப ஒரு மக்கள் லெவலில் வந்துட்டு பயத்தை வந்து உண்டு பண்ணுற வைரஸாக வந்துட்டு இப்போதைக்கு காண்கப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இதை விஷயத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுது. அதாவது ஐசேஜ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்துருக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம அந்த பனிச்சறுக்கு இது எல்லாம் பார்க்கும்போது இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்.
இந்த மண், அதாவது பெர்மா ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற மண் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னிங்கன்னா, அதில் வர்ற அந்த சீக்வன்ஸு, அந்த ஒயிட் கலரில் உள்ள பனிச்சறுக்கு, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மமூத் அப்படிங்கிற ஒரு யானையெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த விதமான குளிர்லாம் தாங்கி அந்த ஒரு யானை வந்து எப்படிலாம் வந்துட்டு செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மமூத்தினாலே வந்து வாழ முடியலை, அந்தளவுக்கு வந்துட்டு இந்த வைரஸோட இது வந்து இருந்திருக்கு அந்த டைமில். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த பூமி வந்துட்டு முக்கால்வாசி நீராலையும் கால்வாசி வந்து நிலப்பரப்புனாலையும் வந்துட்டு அடங்கியிருக்கு. இதில் வந்துட்டு அந்த நிலப்பரப்பு பகுதியிலும் ரொம்ப குளிரான இடங்களில் வந்துட்டு மைனஸில் போகிற இடங்களில் வந்துட்டு இந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிற மண் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி வந்துட்டு பூமிக்கு அடியில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான், அந்த டெசர்ட் ஏரியாவில், ரஷ்யாவில் உள்ள இடத்துல தான் இந்த வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியை வந்து வெப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கான், அதனால தான் வந்துட்டு மெயினாக இந்த வைரஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. அதாவது சூரியனில் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சூரிய ஒளியினால் வந்துட்டு இது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் சாகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூமிக்கு அடியில் உறைஞ்சிருந்ததுனால அதோட இது வந்துட்டு அழியாமல் அப்படியே வந்து வாழ்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இதுக்கான கரெக்டான சூரிய ஒளியும் இதுவும் கிடச்சதுனால தான் இது வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி பயமுறுத்துற அப்படின்னு ஒன்று நினைக்க வேணாம். நம்ம மக்கள் வந்துட்டு எவ்வளோ விஷயத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க, அதனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒன்றும் இல்லை. அதனால் எந்த மாதிரியான வைரஸ் வந்தாலும் சரி, அதெல்லாம் உடச்சி இருந்துட்டு நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தான் வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். அதனால் எதை பார்த்தும் வந்து பயப்பட வேண்டாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் நல்லது. அதுக்காக தான் இந்த பதிவு வந்து வெளியிட்டோம். இதை பற்றின அப்டேட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் வந்து சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் புகழ்.